உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். அப்போது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான வேலை பின்பற்றணும், அவ்வளோதான். பின்பற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு போதும். அப்போது வாழ்க்கை இன்பம் மட்டுமே நிறைந்தது, துன்பம் நாம் ஏற்படுத்திக் கொள்வது. நாம் ஏற்படுத்திக் கொண்ட துன்பத்தை நாம் எப்படி போக்கு என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். 62வது பதிவு, சிவ ஆனந்த போதம், 22வது பாடல், 27/4/2020, நேரம் 8:17. அற வழி நடப்போ. நம் உடம்பில் இருக்கும் இறைவர் நம்முடன் பேசுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் வேண்டுமோ அதை நாம் செய்வோம். அதை செய்யாமல் இறைவர் இல்லை, அவர் வரமாட்டார், அவர் பேச மாட்டார், அவர் எப்படி உங்ககிட்ட பேசுவார் இல்லைங்களா? முதல் நிலையாக உண்மையே பேசலை, அப்புறம் எப்படி உங்ககிட்ட பேசுவார்? 100% உண்மையை இப்போ பேசுங்க, 100% உண்மை உழைப்பை செய்யுங்க, 100% உண்மை உணவு என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க, 100% உண்மை உணர்வோடு இருங்க, 100% உண்மை உறவு என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. கொலை, களவு, கல்லுணல், போய் சுப்பிரமணிய தேடுது, இந்த 5 பாவத்தை விட்டுடுங்களேன், அப்புறம் 20 தேடுங்களேன், அவர் பேசலைன்னு என்னன்னு கேளுங்க. அப்போது இறைவர் நம்முடன் பேசுவதற்கு நாம் அறவழிகளில் செல்ல வேண்டியிருக்குது. அவர் பேசுகிறாரோ இல்லையோ, அறவழியில் செல்லாதது நம்ம நல்லா இருக்கோம் இல்லைங்களா? நாம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். அப்போ நீங்கள் அறவழி வந்தால் தானே முடியும். நான் அறவழி வரமாட்டேன், எல்லாரும் அறவழி வரணும், என்ன கொடுமை இல்லை இது? நான் திருந்த மாட்டேன், எல்லாரும் திருந்தணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ சிவசுந்தர் தேசிகிட்ட போங்க, அவரே பதில் சொல்லுவார். அப்போது 22வது பாடல் நம்ம பார்க்க போகிறோம். 21வது பாடலில் அறிவு விளக்கம் கூறுறதுக்கு மனம் கேட்குது, அந்தபடி தானே அனுபவிக்கிறதா அல்லது மற்றவருடைய சகாயம் வேண்டியிருக்குமா என்று மனம் கேட்கிறது. அப்போ மனம் சொல்லுது, அறிவு சொல்லுது, புகர்ச்சமயமாக இருக்கின்ற பல சமயம் தண்ணியிலே புகுந்திடாமல் அகச்சமயமாக இருக்கின்ற சிவத்தமன் இச்சைக்கு அகப்பட்டால் நீ மிகப்பெரிதாம் புத்தியை படைத்திருந்தும் பெரியோரை மேவிடாமல் அகப்படவே பிறவி என்ற நோயுக்கு சிக்கித்தான் தவிர்ப்பது வேணும். என்ன அருமையான பாட்டு கிடையாது. சிவசுந்தர தேசியம் நினச்சி நான் புலாங்கி தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பாட்டை நீங்கள் திருப்பி திருப்பி படிங்க. இந்த பாடல்களில், இந்த நூல்களை 88 பாடு, முதல் வேலை எல்லா புத்தகத்தையும் ஓரம் கட்டி வச்சுடுங்க. முதல்ல சிவசுந்தர தேசிய புத்தகத்துக்கு, சிவ ஆனந்த போதத்துக்கு வாங்க. அதை முதல்ல முடிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அடுத்ததுக்கு போங்க. ஒன்றாங்களே சா போட்டதுக்கப்புறம் தான் சார் ஆவணா போகணும். அப்போ ஆவன்றது இதுதான் சார், இதுக்கு துணையாக ஆவணா வந்து திருக்குறள். இந்த ரெண்டையும் மட்டும் எடுத்துக்கிடுங்க, அதுக்கப்புறம் மற்ற புத்தகத்துக்கு நம்ம போகலாம். புரியுதுங்களா? புகர்ச்சமயமாக இருக்கின்ற பல சமயம் தண்ணியில் பார்க்கிட்டாங்க. புகர் வெளியில் நிறைய சமயங்கள் இருக்குது, அதில் போகாதீங்கிறார். அப்போது ஒருத்த சமயத்தில் எங்கள் சமயத்தில் அது சேரு அப்படின்னா, நீ இருந்துக்கா, நான் இருக்கிறேன், ஆனால் அதில் நம்ம வந்து ஈடுபாடு காட்ட வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது புகர் சமயமாக இருந்த நிறைய சமயங்கள் இருக்குது சார் உலகத்தில். நம்ம எத்தனை சமயத்தில் நம்ம சேர்றது சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு சமயம், நாளைக்கு ஒரு சமயம், அடுத்த சமயம், அப்படியே இருக்கிறது. சமயம்னா என்னன்னே நமக்கு தெரியலைங்க சார். அது ஒரு அமைப்பு, நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள், ஜாதிகள், உற்றார் உறவினர்கள், குடும்பங்கள். நம்ம நல்வழிப்படுத்துறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதிலிருந்து நாம் விலகுவோம். நமக்கு நல்வழி 750 கோடி பேரும் நம்ம சகோதர சகோதரிகள். இந்த வார்த்தைக்கு இடையூறாக எந்த வார்த்தை வறுமையானால், எந்த நிலை வறுமையானால், அவைகளை கடந்து செல்லுங்கள். அப்போது நமக்கு மதம் கிடையாது, குலம் கிடையாது, கோத்திர பேதம் கிடையாது, ஜாதி கிடையாது, மனிதர்கள், மனிதர் 750 கோடி பேரும் மனிதர்கள். அப்படிதான் சிவசுந்தர சொல்றாரு. புகழ்ச்சமயமாக இருக்கின்ற பல சமயம் தண்ணியில் புகுந்திடாமல், நீங்கள் தெரியாத ஏதோ சமயத்தில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அங்கே க்ளோஸ் மேட்டர் இஸ் ஓவர், நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. யாரோட தனியார் பேச்சையும் கேட்கவே கேட்காதீங்க. உங்கள் பேச்சு, உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பெரியவரோட பேச்சு, இறைவர். இந்த 3 லிங்கில் கரெக்டாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு வழிகாட்டுறவருக்கு இறைவரை தெரிஞ்சிருக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு மதுரைக்கு போகிறீங்க, அந்த ரூட்டு தெரிஞ்சவங்ககிட்ட தான் சார் போக முடியும். நீங்கள் வேறு யாரோ போகும்போது மும்பைக்கு போயிடுவீங்க சார், மதுரைக்கு போகிறதுக்கு இல்லை.
அதே மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சிருக்குதான்னு கேட்டுட்டு போங்களேன், அவருக்கு என்ன தெரியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அப்போது அவருக்கு முதல் தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா 100% உண்மை பேசணும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போது புகழ்ச்சமயமாக இருக்கின்ற பல சமயம் தனியில் அகப்படாமல் அகச்சமயமாக இருக்கின்ற சிவ சமயம் தனியாக அகப்பட்டார். அப்போ நம்ம உடம்புல ஒரு சமயம் இருக்குது, அதுக்கு பேர் சிவ சமயம், ஒளி சமயம். உடனே சிவபெருமான், முருகன், பிள்ளையார், அதாவது நீங்கள் ஒரு பெரிய பெரிய வார்த்தைகளுக்கு போயிடுறீங்கிற அந்த மறைப்பாக சொல்லப்பட்டக்கூடிய வார்த்தையை புரிஞ்சிக்கிடலை. அப்போ நமக்கு புரியறதுக்காக வேண்டி சிவபெருமான், பார்வதி, அறிவு, ஆறறிவின் சிகரம் ஆகிய முருகன், வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர், இப்படி வச்சாங்க. நீங்கள் அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துக்கிட்டு படத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் செய்ய முடியும்? இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். உடனே அகச்சமயமாக இருக்கிற சிவம், ஒளி சமயம், நம்ம உடம்புல ஒளி சமயம் இருக்குது. சிவம் சிவம்னாலே ஒளி, அதை புரிஞ்சுக்கிடுங்க. ஒளி சமயம் உடல் இருக்குது, ஒளி அதுதான் உயிர், உயிரின் வெளிப்பாடு தான். ஒளி இருந்ததுன்னா இந்த உடம்புல உயிர் இருக்குதுன்னு அர்த்தம், உயிர் இருந்ததுன்னா இளைஞர்களே இருக்காருன்னு அர்த்தம். ஒளியும் இல்லை உயிரும் இல்லை, உடம்பு மட்டும் இருக்குதுன்னா நேரம் கண்டு புதைக்க வேண்டியதுதான், இல்லை பால் ஊற்றிட வேண்டியதுதான், புரியுதுங்களா? அதனால் அகச்சமயமாக இருக்க சிவசமயம், அந்த சிவ ஒளி நீங்கள் இருக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உடம்பை பத்திரமாக பார்த்துக்கணும், கால் எதிர்த்து ஒன்று குளிக்கணும், நல்ல உடைகளை நல்ல நீட்டாக சுத்தமாக போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இறைவர் வந்து தங்குவார், இருப்பார். நீங்களே அழுக்காருந்தீங்கன்னா இன்னொருத்தர் நம்மளை ஏற்றுக்கிடுவாரா சொல்லுங்க. அப்போது நீங்கள் அகச்சமயமாக இருக்கிற சிவசமயத்தில் போய் சேருங்க. மிகப்பெரிதான் புதிய படைத்திருந்தும் பெரியோரை மேவிடாமல், நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் உங்களுக்கு மேலே ஒருத்தர் உங்களுக்கு வழிகாட்டுறது இருந்தே ஆகணும். அப்போது நான் தான் சார் அறிவாளி அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஜீரோ அப்படின்னு சொன்னார். நான் தான் சார், உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா இருந்து தானே ஆகணும், அப்பா இருக்காங்களா இல்லையா இருந்து தானே ஆகணும், நீங்கள் தனியாக வந்தீங்க. அதே மாதிரி தான் உங்களை வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரியவர் இருந்தே ஆகணும். அப்போது ஸ்கூலில் போகும்போது ஆசிரியர் சொல்கிறோம், காலேஜில் போகும்போது ப்ரொஃபஸர் சொல்கிறோம், உயர்நிலைக்கு போகும்போது பெரியவர். அந்த பெரியவருடைய தகுதி என்ன நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. 100% அன்பு காட்டணுங்கிறாரு திருவள்ளுவர். 100% வழியக்கூடிய செயல்களுக்கு வெட்கப்பட வேண்டும், நாணப்பட வேண்டும் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். 100% உலக மக்களுக்கு 750 கோடி பேருக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்கிறார். 750 கோடி பேருக்கு, எங்கள் பகுதி மட்டும் இல்லை, எங்கள் குரூப்புக்கு மட்டும் இல்லை, எங்கள் குலத்துக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஜாதிக்கு மட்டும் இல்லை, எங்கள் இடத்துக்கு மட்டும், அந்த மாதிரி ஆள் கிடையாது, பெரியவர் கிடையவே கிடையாது. பெரியவர் யார் அப்படின்னா 750 கோடி பேருக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கு, அவர் தான் பெரியவர். அடுத்தது 4வது சொல்கிறாரு இரக்கம். 750 கோடி பேர் மேலும் இரக்கம் இருக்க வேண்டும், கண்ணோட்டம். 10 குரல் சொல்கிறார் சார் திருவள்ளுவர், படிங்க சார், அதை பின்பற்றுங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 100% வாய்மை அப்படிங்கிறார். வாய்மைன்னா என்ன? உள்ளத்தால் நினைப்பது உண்மை, அதை வாயில் சொல்கிறது வாய்மை. அப்போது உள்ளத்தால் நினைக்கிறத வாயாக சொல்கிற வாய்மை பேசாதவங்ககிட்ட நம்ம பேசி பெறுவதுமே இல்லை சார். அப்போ 100% உண்மை பேசுகிறவங்களா இருக்கணும், அவர்கள் தான் பெரியவர். இன்னும் ஒரு பெரிய திருக்குறளில் ஒரு வழக்கம் கொடுக்குறாரு, செயற்கரிய செய்வர் பெரியோர், சிறியோர் செயற்கரிய செயல் ஆகாதவர். அப்போது பெரியவருக்கு விளக்கம் என்ன கொடுக்குறாருன்னா, அவர்கள் அஷ்டாங்க யோகத்தை கற்றிருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஒரு திருக்குறளை எழுதிய ஒரு அருமையான மகான் வரதராஜன் என்று ஒரு பெரியவர் கூறுகிறார். அப்போது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இவர்களை முடித்தவர்கள்தான் பெரியவர். வேறவர் பெரியவர் யோகா பண்ணலை அப்படின்னா உங்கள் பெரியவர் கிடையாதுன்ட்டு திருக்குறள் திருவள்ளுவர் சொல்கிறார், திருமந்திரத்தில் அசாங்க யோகத்தில் திருமூலர் சொல்கிறார். அப்போது நமக்கு பெரியவர்கள் வழிகாட்டினவங்களாம் எடுத்துக்கிடுங்க. அப்போ பெரியவரே மேவிடாமல் அவர்கள் கூட சேராமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுமா? அருமையான அடுத்த பிறவி கிடைக்கிறது. அது என்ன பிறவிங்கிறாரு? அகப்படவே பிறவி என்ற நோயுக்குள் சிக்கி தான் தவிப்பது. இன்னும் அப்போது நோய் உள்ள பிறவி உங்களுக்கு கிடைக்குதுங்கிறாரு. இந்த பிறவியில் நீங்கள் பெரியவரோட சேரலை அப்படின்னா உங்களுக்கு நோய் உள்ள பிறவி கன்ஃபார்ம்டு. நான் சொல்லலப்ப சிவசுந்தர தேசிக்க சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சு கொடுங்க. அப்போது இதிலிருந்து மீண்டு வருவதற்கு, வழிகளை செய்வதற்கு ரொம்ப சுலபமான வழி. அப்போது அறிவு இந்த மாதிரி விளக்கத்தை கொடுத்த உடனே மனம் எப்பொழுது போல் கேட்கிறது, ஆனால் பெரியவர்களே சாரமும் வேண்டுமோ என்று மனம் கேட்க அறிவு. அப்போ கண்டிப்பாக பெரியவர்களை சேரணுமா? இவ்வளோ தினம் விளக்கம் கொடுத்த போது ஜெயச்சந்திரன் மாதிரி திருப்பியும் நான் இதை தான் சார் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது மனம்.
அப்போ அந்த மனம் நல்ல மனம் தான் இருக்குது இல்லைங்களா. அப்போது மனம் இப்படி தான் கேட்கும், நம்ம இப்படி தான் பதில் சொல்லணும் இல்லையா. டெய்லியும் இப்படி தான் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தான் பொறுமையாக சொல்லணும், வேறு என்ன பண்ணுறது இல்லைங்களா. பொறுமையை கண்டுபிடிச்சே ஆகும், வேறு வழி இல்லையே. அவங்க வயசு 33 ஆயிருந்தா கூட அவங்க 3 வயசு குழந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா எப்படி ஒரு 25,000 சம்பாதிச்சுறாங்க, அது எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆஃபீஸில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் 25,000 சம்பாதிச்ச உடனே அறிவாளின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அறிவு ஆளி இல்லை, அறிவு இல்லாதவங்க தான் அர்த்தம். அப்போ உயர்நிலையை நோக்கி போகிறவங்களுக்கு தான் முழுமையான அறிவு வருகிறது என்று கூறுகிறார் சிவசுந்தர தேசிகர். ஆகவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குமாட்டா 9042849287 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விளக்கங்களை நேரடி பயிற்சியப்பு கலந்து கொள்ளலாம். நீங்கள் நிச்சயமாக இந்த உயர்நிலையை அடையலாம். 750 கோடி பேர் மக்களுமே நம்முடைய சகோதர சகோதரிகள். இதை நீங்கள் புரிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால் தான் நீங்கள் இறைவரை அடைய முடியும். நமக்கு வேறுபாடு கிடையவே கிடையாது. அறிவில் வேறுபாடு கிடையாது, உடலில் வேறுபாடு கிடையாது, பணத்தில் வேறுபாடு கிடையாது. நீங்கள் பணத்தை நிறையா வச்சுக்கிட்டு நான் தான் பணக்காரன்னு சொன்னால் யாருன்னு சொல்ல முடியும். 2 இட்லி சாப்பிட்டுட்டு சட்டையை போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் தான் பணக்காரங்க. நீங்கள் தான் அதை நினைக்கணும். பணக்காரோட பணம் நமக்கு எதுக்கு சார் வந்தது சொல்லுங்கள். அவர் 50,000,000 கோடி வச்சுருக்கட்டுமே, நமக்கு என்ன வந்தது? நம்ம உழைச்சா தானே நம்ம சாப்பாடு. ஏன் அவனுக்கு ஸ்டேட்டஸை போய் மதிப்பு நீங்கள் கொடுக்குறீங்க? கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போது அந்த நிலையை நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்ல வரேன், புரியுதுங்களா. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது சிவசுந்தர தேசிகர் எழுதிய சிவ ஆனந்த போதத்தை திரும்ப திரும்ப படியுங்கள். 22வது அறிவு சொல்வதை நான் முடித்தோம். 23வது அடுத்த பகுதியில் பார்ப்போம். நிச்சயமாக நாம் இந்த பிறவியிலேயே சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்க்கை துன்பம் மட்டும் என்று தெரிந்தவர்கள், இன்பத்தை பற்றி தெரியாதவர்கள். நீங்கள் தெரியாதவங்க சொல்கிறது தானே சார் கேட்குறீங்க. தெரியவங்க சொல்கிறது கேளுங்க சார். இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்குன்னா அவங்க சொல்கிறது கேளுங்களேன். துன்பங்கள் உண்டு சொன்னால் அவங்க பேச போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு துன்பத்தில் தான் இருப்பீங்க இல்லையா. ஃப்ரெஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேங்க சார் ஃப்ரெஞ்சு கற்றுக்க முடியும். வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேங்க சார் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த குடும்பம் சந்தோஷமான குடும்பம். ஒரு மனைவி நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிடுவாங்க. அவங்க நல்லா நடந்துக்கலையே, நீங்கள் நல்லா நடந்துக்கலன்னு புரிஞ்சுக்கிடுங்க. அப்போது யாரையுமே குறை சொல்லவே சொல்லாதீர்கள், உங்களை மட்டும் குறை சொல்லுங்கள். நீங்கள் நிச்சயமாக உயர்நிலை அடைவீர்கள், புரியுதுங்களா. என் மனைவி சரியில்லை, நீங்கள் சரியில்லை சார். என் பையன் சரியில்லை, நீங்கள் சரியில்லை சார். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சு கொடுங்க. சிவசுந்தர தேசிகர் பாடலை கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. நிச்சயமாக நீங்கள் உயர்நிலை அடைவீங்கன்னு சொல்லி அடுத்த பகுதியை சந்திப்போம். என்னை இந்த உடம்பில் இருக்கும் இறைவர் என்னுடன் பேசுவதற்கு உறுதுணையாக இருந்த உண்மையை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.